ராக்கி, இன்னும் ஒரு ரூபாய் ஏர் வாங்கிக்கோ. அம்மாக்கு நிறைய வேலை இருக்குல்ல, பிச்சிருவேன். இந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டேனா அம்மா உனக்கு ஒரு கதை சொல்லுவேன். சொல்றேன், இப்ப இருக்கிற மாதிரியே அந்த காலத்துல இருந்த டயரையும் ரப்பரை வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க. ரப்பர் பொதுவா வெள்ளையா இருக்குன்றதுனாலயே அப்ப இருந்த எல்லா டயருமே வெள்ளையா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த டயர் எதுவுமே ரொம்ப நாளா நீடிக்காம அப்படியே தேஞ்சு போயிருச்சு. அதை சரி பண்ணுன்றக்காக இந்த வெள்ளக்கலர் டயரில் கார்பன் பிளாக் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளை யூஸ் பண்ணதுனால தான் நீ இப்போ கருப்பாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஸ்டீல் பெல்ட் அப்படின்ற ஒரு நூல் மாதிரியான ஒரு பொருளை சுற்றி கவர் பண்ணி வச்சதுனால தான் அது டயர் அதிக தூரத்துக்கு போகும்போதும் ரொம்ப ஸ்பீடாக போகும்போதும் அது வெப்பத்தை எல்லா பக்கமும் கடத்தி டயரை ரொம்ப நாளைக்கு நீடிக்க வச்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூவி ரேஸ் மாதிரியான புறவுதா கதிர்கள்லாம் டயரை டேமேஜ் பண்ணும். ஆனால் இதுவே இந்த கார்பன் பிளாக்கை சேர்த்துறதுனால அந்த டேமேஜ் குறைக்கப்படுது. இந்த மாதிரி கருப்பு கலர் அதிக யூஸ்க்கு பயன்பட்டதுனால அது தொடர்ந்து அப்படியே பழக்கத்துக்கு வந்து தான் இப்போ நம்ம பார்க்குற வண்டி கார்ல தான் டயர்ஸ் எல்லாமே பிளாக் கலராக இருக்கு. ஆ சொல்லு.